பாருங்க நான் உங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டை வச்சு ஒரு சாக்லேட் ரெசிபி பண்ணி காமிச்சிருக்கேன் ஈஸியாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம் பாருங்கள் இதை நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சாக்லேட் ரெசிபி நம்ம செய்யலாம் பிஸ்கெட் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு ஸ்வீட் பால் ரெசிபி பண்ண போகிறோம் நான் வந்து ரெண்டு அஞ்சு ரூபா ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மாதிரி துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் இதை லேஸாக நம்ம ஒரு பெரட்டை மட்டும் பெரட்டிக்கலாம் பட் இதை நம்ம குக் பண்ணாமல் ஈஸியாக செய்கிறது தான் இது வந்து துருவின தேங்காய் அடுத்தது பார்த்திங்கன்னா சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது நான் தே இப்போதைக்கு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பால் பவுடர் ஒரு சின்ன அஞ்சு ரூபா பாக்கெட் வாங்கினீங்கனாலே போகும் நமக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா இருந்தால் போகிறோம் நம்ம சூப்பராக இந்த ரெசிபி செஞ்சிடலாம் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த பிஸ்கெட்டு ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டை வந்து போட்டு நல்லா பவுடராக எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்படி பவுடர் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் பாருங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து பால் பவுடர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு மட்டும் பால் ஊற்றி இதை நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்குவோம் பாருங்கள் நம்ம ஸ்பூன் அளவுக்கு பால் விடுவோம் ஏன்னா ரொம்ப இது வந்து தொலை தொலைன்னு ஆயிடக்கூடாது நம்மளுக்கு சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இதாகாத மாதிரி இருக்கும் அப்புறம் பிசைய பிசைய பார்த்திங்கன்னா ரொம்ப தொலைதொடன்னு போயிடும் அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் பால் பிடிக்க முடியாது உருண்டை பிடிக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பால் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்களா அந்த மாதிரி பிசையணும் நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி அதுவே எண்ணெய் விட்ட மாதிரி ஆயிரும் நம்ம எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்கல அதுவே எண்ணெய் விட்ட மாதிரி ஆயிரும் நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் பால் விட்டுருப்பேன் ஒரு பத்து ரூபா பிஸ்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ தான் விட்டுருப்பேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காக்கா ஸ்பூனாக விட்டு 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 அப்புறம் இப்படி பசைஞ்சுக்கோங்க முதல்ல பார்த்தீங்கன்னா தா உதிரியாக தான் தெரியும் ஆனால் நம்ம பசஞ்சு எடுக்க எடுக்க இந்த மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் சாக்லேட் பால்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் இதை பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ அதுக்குள்ளே இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் தேங்காய் இப்போ இந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து வச்ச பால்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாக்லேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க கோகனட் எடுத்துக்கோங்க துருவினது அடுத்தது அதுக்கு தேவையான அளவு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் பவுடர் ஜீனி பொடி பண்ணின ஜீனியை போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா போகிறோம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு இதை வந்து முதல்ல நம்ம பிரிச்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவு நீங்கள் உருண்டை உருட்ட போகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவை வந்து நம்ம பசஞ்சு வச்ச அந்த பிஸ்கெட் மாவை வந்து நீங்கள் முதல்ல பங்காக எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் இந்த உரு இதை வந்து நம்ம பங்காக எடுத்து வச்சதை வந்து நல்லா இப்படி உருட்டிக்குவோம் இதை லேசாக தட்டிக்கோங்க தட்டிட்டு கொஞ்சமாக இந்த தேங்காய் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதை எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே மெல்ல மூடிடுங்க நம்மளுக்கு மாவு பற்றலைன்னா கொஞ்சமாக நீங்கள் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சதுலேருந்து கூட எடுத்துக்கலாம் எடுத்து அப்படியே மூடி விட்டுருங்க மூடிட்டு மெல்ல இதை உருண்டை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அழகாக உருட்டிக்கோங்க உருட்டினத்துக்கப்புறம் நான் வந்து பால் பவுடர் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பால் பவுடரில் இதை போட்டு புரட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வேணால் ஃபுல்லாகவும் புரட்டிக்குங்க இல்லை அங்கங்கே இருக்கிற மாதிரி தூவியும் விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா பாஸ்ஸையும் ரெடி பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் இப்படி குழி மாதிரி நம்ம குழக்கட்டைக்கு பண்ணுற மாதிரி பண்ணிக்கங்க ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வரலை அப்படின்னா நம்ம குழக்கட்டைக்கு எப்படி அந்த கிண்ண மாதிரி பண்ணுவோமோ சோப்பு பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணின்ட்டு இதை அப்படி எல்லா பக்கமும் நல்லா இப்படி பிடிச்சி விட்ருங்க பிடிச்சி விட்டுட்டு இதை அப்படி ஒரு உருண்டை இதை நம்ம அப்படியே பச்சை அந்த ஜீனி பவுடரு வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெளில வர பார்க்கும் அதனால் நீங்கள் வந்து இப்படி உருண்டை பண்ணின்ட்டு அதுக்கப்புறம் உருட்டுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் வெளியிலலாம் பிதிங்கி வராமல் நல்லாயிருக்கும் பாருங்க நம்ம ஒரு பத்து ரூபா பிஸ்கெட்டில் ஒரு ஆறு பால் செய்யலாம் பட்டு வெரைட்டியாக இருக்கும் இது ஒரு இது ஒரு வித புதுவித ரெசிப்பியாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் பால் பவுடரில் போட்டு டிப் பண்ணி எடுத்துருங்க இது ஒரு மெத்தட் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளுடைய சாக்லேட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பால் பவுடரு பிஸ்கெட்டு அது தேங்காய் ஜீனி இதை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லதும் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க கொஞ்சம் வித்தியாசமாக இதை சாப்பிடுவாங்க அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்